அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11, தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா, பக்கம் 624 முதல் 628 வரை. நினைவு கூறுதல் இன்னும் பொருத்தமானது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய அன்பின் ஆண்டவர் நினைவு கூறுதல் ஆரம்பத்தில் நாம் பார்த்துள்ளபடி ஒரு குறிப்பிட்ட நாளில் யூத கணக்கின்படி முதல் மாதத்தின் 14 தேதி ஆசரிக்கப்பட்டது. எதிரேய புது வருடம் வசந்த காலத்தில் ஸ்பிரிங் எனாக்ஸ், அதாவது சூரியன் பூமத்திய ரேகையை கடந்த பின்னர் வரும் முதல் அமாவாசை நியூ மூன் அன்று தொடங்குகிறது. 14 நாள் எளிதில் கணக்கிடப்படுகிறது. ஆனால் பண்டிகை வாரத்தோடு குழப்பிவிடக் கூடாது. இந்த பண்டிகை வாரம் யூத கொண்டாட்டம் 15 தேதி தொடங்கி தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு நீடித்தது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் வாரம் களிப்போடு யூதர்களால் கொண்டாடப்பட்டது. ஒரு கிறிஸ்தவனின் முழு எதிர்காலத்திற்கும் ஒத்திருக்கிறது. விசேஷமாக நினைவு கூறுதலான ராபோசனத்தை அடுத்த முறை கொண்டாடும் வரை உள்ள முழு வருஷத்திற்கும் அடையாளமாக உள்ளது. யூதருக்கு ஆட்டுக்குட்டி பலியிடுவது முடிவுக்கு அடையாளமாகும். அது வார பண்டிகைக்கு துவக்கமாக இருந்தது. யூதருடைய விசேஷித்த கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. நம்முடைய நினைவு கூறுதல் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதோடு முதலாம் மாதம் நீசான் மாதத்தின் 14 தேதியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. மேலும் நாளின் மணிக்கணக்கை கணக்கிடுவதில் மாற்றம் ஏற்பட்ட போது நீசான் மாதத்தின் 14 நாளின் இரவு பொழுது 13 நாளின் சாயங்காலத்திற்கு இணையாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய வழக்கத்தின் படியாக கணக்கிடப்பட்ட அதே நாள் இன்றும் பொருத்தமாக உள்ளது. மேலும் பூர்வ பாதைகளை பற்றி கேட்பவர்களுக்கும் அதில் நடக்கும்படி வாஞ்சையாய் இருப்பவர்களுக்கும் அது பிடித்தமானதாக இருக்கும். நம்முடைய ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரின் மரணம் முதலானவைகளை வருடந்தோறும் நினைவு கூறுதல் என்பது ஆதி சபையினரால் கடைபிடிக்கப்பட்டது. சமீப காலத்தில் தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் வருகிறவர்கள் மத்தியில் புத்துயிர் ஊட்டப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அடையாளமான ராபோதினத்தின் உண்மையான அர்த்தம் வரவர மறக்கப்பட்ட போது அதை வருடந்தோறும் கடைபிடிப்பதில் உள்ள நோக்கமும் கவனிக்கப்படாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை. இந்த ராபோதினத்தின் சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வரும்போது இது மிகவும் தெளிவாக புரிகிறது. அது பின்வருமாறு உள்ளது. அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு பின்வந்தவர்களும் நித்திரை அடைந்த பின்னர் ஏறக்குறைய 3 நூற்றாண்டில் சபையில் ரோமன் கத்தோலிக்க கொள்கை அதிக செல்வாக்கு பெற தொடங்கியது. அதன் பொய்யான உபதேசங்களில் ஒன்று எதுவென்றால், கிறிஸ்துவின் மரணம் கடந்த கால குற்றங்களை நீக்கியிருக்கும் போது ஞானஸ்நானத்திற்கு பின்னர் கிறிஸ்துவோடு தனிப்பட்ட விதத்தில் உறவுக்குள்ளாக வந்த விசுவாசியின் மீறுதல்களை ஈடுகட்ட இயலாது இருந்தது. இப்படியான பாவங்களுக்கு ஒரு புதிய பலி செலுத்துதல் அவசியமாக இருந்தது என்பதாகும். இந்த தப்பறையின் அடிப்படையில் திருப்பலி மாஸ் என்ற உபதேசம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருப்பலி மாஸ் என்பது நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தபடி தனிப்பட்ட நபரின் குறிப்பிட்ட பாவங்களுக்காக செலுத்தப்படுகிற புதியதான கிறிஸ்துவின் பலியாகும். மேலும் திருப்பலியை நடத்துகிற குருவானவருக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உண்மையான சரீரமாகவும் உண்மையான இரத்தமாகவும் மாற்றும் வல்லமை இருந்தது என்றும், மேலும் அதன் பின்னர் மெல்லிய அப்பத்தை பிப்பதின் மூலம் யாருக்கென திருப்பலி நடத்தப்படுகின்றதோ அந்த நபரின் பாவங்களுக்காக ஆண்டவரை புதியதாக திக்கவோ பலி செலுத்தவோ கூடும் என்ற எண்ணத்தில் புதியதாக கிறிஸ்துவை பலியாக செலுத்துவது சரியானதாக தோன்றும்படி செய்யப்படுகிறது. திவ்ய நோக்கின்படி இந்த உபதேசமும் பழக்கமும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அருவறுப்பான காரியம் என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அது பாழாக்கும் அருவறுப்பாகும். தானியேல் 11:31 வசனம், 12:11 வசனம். இந்த தவறான உபதேசம் பாழாக்குதலை உண்டு பண்ணிற்று. அதைத் தொடர்ந்து பலதரப்பட்ட தத்தரைகளான
பெரிய விசுவாச துரோகமாகிய ரோம ஒழுங்குமுறைகள் சபையில் இடம் பிடித்தது. அது எல்லா அந்தி கிறிஸ்துக்களிலும் பிரதானமானதாகும். கிறிஸ்தவ உலகத்தை கட்டுப்படுத்தி முன்னிலையில் இருந்த இந்த தப்பறைகள் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்தன. இந்த நிலை 16வது நூற்றாண்டு வரை நீடித்தது. அப்பொழுது பெரிய சீர்திருத்த இயக்கம் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி எதிர்த்தது. இதற்கேற்ப இருந்த காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் தவறான உபதேசங்கள், தவறான பழக்கங்களுக்கு கீழாக மறைந்திருந்த சத்தியங்களை கண்டுபிடிக்க துவங்கினார்கள். தேவனுடைய வார்த்தையின் முழு சாட்சியை குறித்து மேலதிகமான வெளிச்சம் சீர்திருத்தவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் பலியை குறித்த தெளிவான கருத்து அந்த வெளிச்சத்தில் தெரிந்தது. அதனால் போப்பின் கருத்தும் திருப்பலியும் உண்மையிலேயே பாழாக்கும் அருவறுப்பு என்று கண்டுகொள்ள தொடங்கி பலதரப்பட்ட கோணங்களில் அதை ஏற்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். 1552 ஆங்கிலேய திருச்சபை அதன் ஜெப புஸ்தகத்தை மறுபரிசீலனை செய்து திருப்பலி மாஸ் என்ற வார்த்தையை நீக்கியது. திருப்பலி என்ற வழக்கம் வருடந்தோறும் கொண்டாடும் ஆண்டவரின் நினைவு கூறுதலான ராபோதனத்தின் இடத்தை பிடித்துக் கொண்டது. ஏனெனில் பாவத்திலிருந்து அடிக்கடி ஜனங்களை கழுவும் நோக்கத்தோடுதான் திருப்பலி செய்யப்படுகிறதாக அடிக்கடி சொல்லப்பட்டது. சீர்திருத்தவாதிகள் இதில் உள்ள தப்பறையை பார்த்தபோது முதலில் ஏற்படுத்தப்பட்டதில் உள்ள எளிய நிலைக்கு வர முயற்சித்தார்கள். அதன்படி ரோம சபையின் திருப்பலி ஆண்டவருடைய நினைவு கூறுதலான ராபோஜனத்தின் தவறான ஆசரிப்பு என்று சொல்லி அதை ஒதுக்கிவிட்டார்கள். இருந்த போதிலும் நிழலான பஸ்காவிற்கும் மெய்பொருளான நம்முடைய ஆண்டவரின் மரணத்திற்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தையும், ராபோஜனம் என்பது ஆண்டவருடைய மரணத்தின் ஒரு நினைவு கூறுதலாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. அது வருடா வருடம் கடைபிடிக்கப்படுவதின் தாற்பயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இதை புரோட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் மத்தியில் சிலர் மாதம் ஒரு முறையும், மற்றவர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், சிலர் 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு சபை பிரிவினரும் தங்களுடைய சொந்த தீர்மானத்தின்படி ஆசரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீடர்கள் சபையினர் வாரம் ஒரு முறை ஆசரிக்கிறார்கள். ஞான ஸ்நானத்தை குறித்து வேதாகமம் கூறுவதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டது போல இதையும் தவறாக புரிந்து கொண்டு இப்படி ஆசரிக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் வாரத்தின் முதல் நாளன்று சபை கூடி வந்தார்கள் என்றும், அப்படியான கூடுதலின் போது அப்பம் பிற்குதல் இருந்தது என்றும் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் கூறப்பட்டதையொட்டி ராபோதனத்தை வாரம் ஒரு முறை ஆசரிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:42-46, 20:7 இந்த வாராந்திர கொண்டாட்டங்கள் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவதல்ல என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஆனால் அதற்கு மாறாக அவைகள் அன்பின் விருந்துகளாக அவருடைய உயிர்த்தெடுதலையும், அவர் பரமேறுவதற்கு முன்னாக 40 நாட்களில் அநேக முதல் நாட்களில் அவரோடு அப்பம் பிற்கப்பட்ட நாட்களை சந்தோஷத்துடன் கொண்டாடுவதாக இருந்தது. இந்த அப்பம் பிற்குதலை நினைவு கூறுவதால் அதில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஒருவேளை இது வாரத்தின் ஒவ்வொரு முதல் நாளன்றும் கூடி வரும்படியாக வழிநடத்தி இருக்கக்கூடும். இதுவும் ஒரு சமுதாயமாக கூடி உணவு அருந்துவதற்கு, ஒரு அப்பம் பிற்குதலுக்கு வழிநடத்தியதில் தவறில்லைதான். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி இவைகள் சம்பந்தப்பட்டவைகளில் பாத்திரம் குறித்து ஒருபோதும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவருடைய நினைவு கூறுதலின் ராபோஜனம் குறித்து சொல்லப்படும் ஒவ்வொரு வேளையிலும் அப்பத்தை போலவே அதுவும் ஒரு முழு முக்கியமான இடத்தை பெறுகிறது. இதனை தொடர்ந்து வரும் யார் இதை ஆசரிக்கலாம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 628 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.